தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த நெற்குன்றம் பகுதி மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வள்ளியம்மை நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அமைச்சர் பெஞ்சமின் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியின் அதிமுக வட்டச் செயலாளர்கள் தேவதாஸ், துணை வட்டச் செயலாளர் கோபிநாத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தர்மபுரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புரட்டாசி மாதத்தில் சிலர் அசைவ உணவுகளை தவிர்ப்பதால் காய்கறிகளின் தேவை அதிகரித்துள்ளது. புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையான இன்று 43 டன் காய்கறிகள் விற்பனைக்கு வந்தன. இதில் தக்காளி கிலோ 18 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 35க்கும், அவரை கிலோ 40க்கும், பச்சை மிளகாய் 38 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. அத்துடன் ஒரே நாளில் 8000க்கும் மேற்பட்டோர் காய்கறிகளை வாங்கி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூனாம்பேடு கிராமத்தில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என்றும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் தடையின்றி குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சீர்காழி அருகே மதுபோதையில் பெண்ணை தாக்கிய 2 இளைஞர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநகரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சாரதா தனது வீட்டில் உள்ள குப்பைகளை சேகரித்து அவற்றை வாசலில் வைத்து எரித்துள்ளார். இது தொடர்பாக பக்கத்து வீட்டில் இருந்த சுந்தரராஜன் மற்றும் சுரேஷ் அவரிடம் தகராறில் ஈடுபட்டு காலணியால் அடித்துள்ளனர். இதில் காயமடைந்த பெண் திருவெண்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இளைஞர்கள் இருவரும் கைதாகியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கவுண்டன்வலசு கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் 1,40,000 ரூபாயை மிளகாய்பொடி தூவியும் கத்தியை காட்டி மிரட்டியும் கொள்ளையடித்த கும்பலில் ஒருவர் சிக்கினார். மூலனூர் போலீசாரின் வாகன சோதனையின் போது சிக்கிய அந்த நபர் குறித்து விசாரித்ததில் அவர் தஞ்சையைச் சேர்ந்த கலைவாணன் என்றும், 4 பேர் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மற்ற 3 தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் உத்தப்புடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செவிலியர் கிளாடியானா ஞானசெல்வி என்பவர் மகன் கண்முன்னே சாலை விபத்தில் உயிரிழந்தார். கிளாடியானா ஞானசெல்வி கல்லாமேடு பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராம சுகாதார செவிலியராக பணியாற்றி வரும் நிலையில் பணி முடிந்து சொந்த ஊருக்கு மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வேக தடையை கடந்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த கிளாடியானா ஞானசெல்வி மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் மகன் கண்முன்னே தாய் உயிரிழந்தார். இந்த நிகழ்வு குறித்து மணப்பாறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நாகையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் சார்பில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இறுதி நாள் பயிற்சியின் ஒரு கட்டமாக நாகூர் வெட்டாற்றில் தண்ணீரில் தத்தளிப்பவரை படகு மூலம் மீட்கும் ஒத்திகை தத்ரூபமாக நடத்தி காட்டப்பட்டது. இந்த பயிற்சியில் ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் 50 பேர் கலந்து கொண்டனர்.